அரிமாப்பட்டி சக்திவேல் இந்த படத்து ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கிறோம். இந்த படத்துல ஒன்ல பத்தி சொன்னா, நம்ம ஹீரோ வந்து டைரக்டர் கனவோட இருப்பாரு. சோ இதனால சென்னைக்கு போய் அவருடைய கனவு அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. அவரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொடியூசரை போய் பார்க்குறாரு. ஸோ ப்ரொடியூசர்லாம் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, சரிப்பா கதையை படித்து பார்த்துட்டு அப்புறமா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம ஹீரோவையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து மனசு உடையாமல் நிறைய இடங்களில் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு டைரக்டராக வந்துட்டு. அவர் எடுக்க போகிற படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க அரிமாப்பட்டி சக்திவேல். இந்த படத்தோட டைட்டில் வச்சு தான் இந்த படம் வந்து எடுக்கிறாராமா. படத்துக்குள்ளேயே படம் எடுக்கிறாராம், வர்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அவருடைய கிராமத்திலேயே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய லவ்வுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்குங்க, அதாவது அவங்க இனத்து மக்களோட அந்த இனத்து பொண்ணோட தான் கல்யாணம் நடக்கும். ஸோ மற்றவங்க யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, கல்யாணமும் பண்ண விடமாட்டாங்க. ஸோ பண்ணவங்களும் வந்து எங்கள் ஊருக்குள்ளே அனுமதி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு இருக்க அந்த கிராமத்தில் நம்ம ஹீரோ லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ போகிறாரு, அதுக்கு இந்த கிராமம் எந்த அளவுக்குலாம் வந்து இது பண்ண போது, அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரப்போகுது, கடைசியில் நம்ம ஹீரோ நடிச்ச மாதிரி டேரக்டர் ஆனாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சொல்லணும்னா, நம்ம ஹீரோ அவருடைய கனவு லட்சியம் உழைப்பு எல்லாமே வந்து டைரக்ஷனுக்காக கொடுத்துருக்காரு. ஏன் காதலில் கல்யாணம் கூட பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன், படம் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்காரு நம்ம ஹீரோ. அவங்க என்னவோ என் வாப்பா வாப்பா கல்யாணம் பண்ணிக்கப்பான்ற மாதிரியும், இவர் என்னவோ நான் மாட்டேன் நான் சாதிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. ஏண்டா நீ எல்லாம் பார்த்தாலே அவனை ஓட விட்டு அடிப்பானுங்கன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன தைரியத்தில் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. பட்டு நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் இந்த ஹீரோனையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சில பல பிரச்சனைகள், அதாவது கிராமனாலே கட்டுப்பாடுன்னு இல்லை, அந்த கட்டுப்பாடை மீறி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதனால் அந்த கிராமம் இவர் என்ன மாதிரிலாம் ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ அவர் ட்ரீமை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ட்ரீமை நோக்கி போகிறாரா இல்லை கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நோக்கி போகிறாரா இப்படின்ற ஒரு இதுவுலையே வந்து போயிட்டு இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்னொரு கிரியேட்டிவ் சீன் இருந்ததுங்க, அதாவது நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டினாங்க பாருங்க, வர்ற மாதிரிங்க, அதாவது முழுசா தாடி மீசெல்லாம் ஷோ பண்ணிட்டு இந்த ஸ்கூல் பையனா உள்ளனையான்ற மாதிரியே காட்டினாங்க பாருங்க, அதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ரியாக்ஷன்லாம் ஒவ்வொரு இடங்களையும் காட்டும் போது பா எல்லாருமே அலறிட்டாங்க, ஸ்க்ரீனில் பார்த்தது எல்லாம் அலறிட்டாங்க. ஏன்னா ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது, எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி தாங்க இருந்தது. இதில் என்ன ரியாக்ஷன், அதில் என்ன வித்தியாசம் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. தாத்தா செத்தாருன்றதுக்கு ஒரே ரியாக்ஷன் தான், தான் பொண்டாட்டியை காப்பாற்றணுன்றதுக்கு ஒரே ரியாக்ஷன் தான், கொஞ்சமாவது வேரியண்ட்டை காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸை நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் இந்த படத்தில் இவரை தாண்டி நம்ம விம்மல் அண்ணாச்சியாக இருக்கட்டும், இந்த படத்தில் கதாநாயகியாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு தாத்தா வந்தாராக இருக்கட்டும், சார்லஸ் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுற்றி இருந்த அவங்களை ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் காலங்காலமாக சொல்லிட்டு இருந்த அந்த சாதி அது மையப்படுத்தி தான் அந்த படம் முழுக்கவே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோட வாழ்க்கை, நான் நினைத்தது என்ன நடப்பது என்ன, நான் நினைத்தது வாழ்க்கை மாறிவிடும், தன் குடும்பம் பிறகு என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் நடந்தது என்ன, அதில் பஞ்சாயத்து வச்சு தன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கை துன்பம் துயரம் என்பது எனத்தும் அனுபவிச்சு ஏன் என்னை நருகத்தில் தள்ளினீர்கள் கோபால் என்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத வாழ்ற இடத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சாதி இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை தாண்டி வரணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லாவே சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் சொன்ன விதமும் காட்டின விதமும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்ல ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சில இடங்களில் எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் சீன்ஸில் வந்து டக்குன்னு யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தோட அந்த சோழி முடிஞ்சது அப்படின்னு தான் அனுவாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய இடங்கள் அந்த சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒருத்தவங்க நல்ல எமோஷன் சீன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி டேரக்டரும் சரி அதை சுற்றி இருக்கவங்களும் சரி நல்லாவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. தப்புன்னு ஒருத்தன் வந்து பொட்டு சிரிச்சிட்டா அது டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இதனால் வந்து கொஞ்சம் அதை பார்த்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, உங்கள் ஒய்ஃபு வந்து யாரோ ஒருத்தவங்க கத்தியால் குத்திட்டாங்க,
அந்த நேரத்தில் பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, டக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் புணரியை தூக்கிட்டு போவீங்களா, இல்லை ஃப்ளாஷ்பேக்கை யோசிப்பீங்களா, நீங்கள் இந்த மூணுத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு அப்படின்னு பொண்ணாக இருப்பாருங்க. ஃப்ளாஷ்பேக்கு காதலிச்சது, அவங்க ரெண்டு பேராக சேர்ந்து கொஞ்சினது, ஏண்டா டக்குன்னு போயிட்டு உசுரை காப்பாத்துறா, கொஞ்ச நெஞ்சமாவது இருக்க உசுரை காப்பாத்துறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஷாக்கு, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிதான் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த விஷயம் வந்து இதுவாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். கத்தியால் குத்துனது ஏதோ குண்டூசியில் குத்துற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபைட் சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், எமோஷன்ஸை நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக வந்து கனெக்ட் ஆகுறதே இந்த எமோஷன் சீன்ஸ் தான். ஸோ அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்ல தான் முயற்சி பண்ணியிருக்கீங்க தவிர, மக்களுக்கு இதை எப்படி காட்டணும் அப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் படத்தில் இந்த சாதி, அப்புறம் வந்து இந்த ஊர் மக்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ டைரக்டராக அவன் முயற்சி பண்ணுறது, அவர் சாதிக்கணும்னு நினைக்கிறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறீங்க, அது தப்பே இல்லை. ஆனால் அது மக்களுக்கு எப்படி காட்டணும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் காட்டுற விதத்தை பொறுத்தனா அவங்க உட்காந்து பார்க்குறதே இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் கேஷ் குரூப் பற்றி சொன்னேன், இந்த படத்தில் கதாநாயகன் பவன் இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் இவருடைய ஆக்டிங் வைஸ் இன்னொன்று பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஸோ சில இடங்களில் அவருடைய இந்த எமோஷன்ஸ் வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். அதை விட்டு ஆக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணது, இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ண வரீங்கன்னா அதை நல்லா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் அவரோட பர்ஃபார்மன்ஸில் இன்னும் பெட்டராகவே காட்டியிருக்கலாம். அடுத்த இந்த படத்தில் கதாநாயகி மேகனா அவர்களை பற்றி சொன்னால், இந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த லவ் பண்ணுற அந்த சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த அன்பாக இருக்கட்டும், இந்தமாதிரி நிறைய இடங்களில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே காட்டியிருக்காங்க. தன் அண்ணங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைச்சி தன் காதலை வந்து நிறைவேற்றத்துக்காக வீட்டை விட்டு போய் தன் காதலை கூட ஒன்றா வாழணும்னு முயற்சி பண்ணுற அவங்களுடைய அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம விம்மல் அண்ணாச்சி அவர்களும் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம சார்லஸ் அவர்களும் இருக்காரு, இவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்து. அதை தொடர்ந்து இந்த படத்தில் கிராமத்து மக்களை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, இவங்களுடைய ஆக்டிவிஷன் பர்ஃபார்மென்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் ரமேஷ் கந்தசாமி அவர்களை பற்றி சொன்னால், இந்த படத்தை எடுத்த விதமும் சரி அதை கொண்டு போய் சேர்க்குற விதமும் சரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதையின்னு பார்த்தீங்கன்னா அது 90s 80s வர அந்த இதை பற்றி தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ 2K கிட்ஸ்லாம் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு சில கிராமத்தில் இருக்கா அப்படின்றத கேட்டால் இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்க காலத்து பசங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் தாண்டி இவங்களாம் வர்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் லவ்வு, ஃபேஸ்புக்கில் கல்யாணம், அதுக்கப்புறம் ட்விட்டரில் வெட்டிங்கு, கோவாவில் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க, வர்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. நீங்கள் இன்னும் அதையே போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் மாற்றி நிறைய விஷயங்களை காட்டினீங்கன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸும் உங்கள் படங்களை விரும்பி பார்ப்பாங்க, மக்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டோட்டல் ஆடியன்ஸாக உங்கள் கிட்டே வருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் மையப்படுத்தி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஏன்னா நிறைய கிராமத்தில் நானும் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதனால் இதை வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே சப்போர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வர்த்தா அப்படின்றத நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. ஏன்னா உங்களை போய் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன், நான் சொன்னதான் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு கழுவி ஊற்றுனீங்கன்னா எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் போகிற ரிவ்யூவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டேய் ஏற்கனவே நீ சொன்ன படத்துக்கு நான் போய் பட்ட அனுபவமே போதும்டா அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ அதனால வந்து இதை நான் உங்ககிட்டே விடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.